கண்டென்ட் எங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்குனா விக்கிபீடியா பிளாக்ஸ் கவர்மெண்ட் எம்எஸ்எம்இ அண்ட் அந்த ஊர் மக்கள் சொன்ன டீடைல்ஸ். தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே இருக்கு, பட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரி இருந்தால் எப்படி இருக்கும்? புதுக்கோட்டை ஒரு தனி ராஜாங்கம். அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள ஸ்பெஷல் அண்ட் அங்கே நடக்கிற பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், எங்களோட பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா டேனி டிஜிஸை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ரெகுலர் டீடைல்ஸ் உங்களுக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டேனியல், வெல்கம் டு டேனி டிஜிஸ். புதுக்கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி அண்ட் சிவகங்கை நடுவில் தான் இருக்குது. புதுக்கோட்டையை பார்க்கணுன்னா நம்ம 16ஆம் நூற்றாண்டுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். சோழர், பாண்டியன் ஆகிய நிறைய மன்னர்களை ஆண்ட புதுக்கோட்டையை ஒரு 16ஆம் நூற்றாண்டில் ஒரு மன்னர் ஆள ஆரம்பித்தார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் அரசர்கள். இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட தொண்டைமான் அரசர்கள்கிட்ட தான் புதுக்கோட்டை இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு ரொம்பவே ராயலாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்புறமா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச டைமில் 1948 புதுக்கோட்டையை இந்தியாவோட கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்க. இப்போ கூட நீங்கள் புதுக்கோட்டையை போய் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மியூசியமில் அவங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த நாணயங்கள் அண்டு அவங்க யூஸ் பண்ண பொருட்களும் அங்கே இருக்குது. புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டால் அங்கே சிறப்பான இடங்கள் நிறையவே இருக்குது. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் மியூசியம் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய பொருட்களை நீங்கள் பார்க்கலாம். பழங்கால ராஜாக்களால் கட்டப்பட்ட ஃபோர்ட் இருக்குது. குடுமியன் மலை டெம்பிள் அண்ட் அங்கே நிறைய மலையடிவாரத்தில் இருக்கிற கோவில்களும் நீங்கள் நிறைய பார்க்கலாம். புதுக்கோட்டையில் இருக்கிற ஃபுட் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை மாஸ் பொரியல். அங்கே போனீங்கன்னா அதை சாப்பிட மறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, புதுக்கோட்டையில் இருக்கிற வளங்கள் என்னென்னு பார்ப்போம். அங்கே இருக்கிற வளங்கள், மினரல் வளங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் கிடைக்கப்பட்டு வருது. அதுக்கடுத்தது நம்ம வீடுகளுக்கு கெட்ட உதவும் ஜல்லின்னு சொல்ல அந்த வகையான கல்கள் கிடைக்கப்பட்டு வருது. அதை ப்ளூ ராக்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ரொம்ப பழமையான பாறைகளும் நம்ம அங்கே பார்க்கலாம். புதுக்கோட்டையே ஒரு மேஜர் ரோலாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்க இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டன் யான், பருத்தி இண்டஸ்ட்ரி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டில் அண்ட் கண்டெய்னர் மேக் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்ரி, பேட்டரியை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ், லித்தியம் பேட்டரி, அப்படி நிறைய வகையான பேட்டரிஸ் இருக்குது, அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸோட பாடி பார்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் அங்கே இருக்குது. முக்கியமாக புதுக்கோட்டையிலேருந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காயர் எக்ஸ்போர்ட் ஆகுது, கேஷ்யூ நட், அதாவது முந்திரின்னு சொல்லுவாங்க, முந்திரி வகைகளும் புதுக்கோட்டையிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வளங்களான கிரானைட், கிரானைட்டும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்தது ஜெம் ஸ்டோன், அதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப வீடியோஸ் க்ரியேட் பண்ண என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.